சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. You have stolen my dreams and my childhood with your empty words. Entire ecosystems are collapsing. People are suffering. People are dying. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, இந்த கிளைமேட் வார்னு சொல்லுவாங்கல்ல ப்ரோ, இந்த கிளைமேட் வார்ன்றது எப்போ ப்ரோ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்போ ஆரம்பிக்க போகுது, இல்லை நாளையிலேருந்து ஆரம்பிக்க போதா, அப்படின்னு பல கேள்விகள் பல பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி கிளைமேட் வார்ன்றது அவங்க ரொம்ப நாள் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஒரு குட்டி குழந்தை வந்து அமெரிக்காவில் பேச ஆரம்பிச்சிச்சோ, கிளைமேட் சேஞ்சிங், குளோபிங் வார்மிங் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரொட்டெஸ்ட் பண்ணி ஒரு குட்டி குஞ்சான், சாரி ஒரு குட்டிக்குள்ள ஒரு குட்டி பொண்ணோட தலைமையில் ஒரு ப்ரொட்டெஸ்ட் நடந்துச்சு, மிகப்பெரிய ஆட்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அங்கேருந்தே இது ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் பீக் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது வந்து உச்சத்தில் போயிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, போன மாதம் 7ஆம் தேதி நான் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். மதுரையில் வந்து கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மேகங்கள் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மேகங்கள்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்றதும் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேபி ட்விட்டரில் 40 பேர் தான் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ அதனால் தெரியாது. அந்த ஃபோட்டோ நான் எடுத்து போடுறேன்னு பார்த்துக்கங்க. இந்த ஃபோட்டோ நான் வந்து எடுத்தது ஜூலை 7, ஏன்னா சென்னை கிளைமேட்டில் வந்து ஒரு மாதிரி வானத்தை ஃபோட்டோ எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த டைமிங்கில் மதுரையிலேயே இதே மாதிரி கிளைமேட் சேஞ்சிங் இந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் க்ளவுட் இருக்குல்ல, இந்த க்ளவுடை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குவானுங்க. அதுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜிலாம் இருக்குது, நீங்கள் இன்டர்நெட்டில் லைட்டாக தேடி பாருங்கள். அந்த க்ளவுடு, ஆர்டிஃபிஷியல் க்ளவுடு, ஆர்டிஃபிஷியல் ட்ரெயின் இதை பற்றி தேடி பாருங்கள், ஏகப்பட்டது வரும். நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, கர்நாடகாவில், ஆந்திராவில், இல்லை கேரளாவில், இந்த மாதிரி பீகாரில் செயற்கை மலை பெயலி புளிய வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு நியூஸ் வரும். இந்த செயற்கை மலை எப்படி புளிய வைக்கிறாங்க, ஃப்ளைட் மேலமாக போய் ஏதோ ஒரு லிக்யூட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கி அந்த மேகங்களை ஒரு மாதிரி குளிர வச்சு ஒரு மாதிரி மலை பெற வைப்பாங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய மேகங்களை ஆர்டிஃபிஷியலாக மலை பெரிய வைக்கிறது ஓகே, இது கூட ஓரளவுக்கு பாதிப்பு கம்மின்னு வச்சுக்கோங்களேன், மேபி இது பாதிப்பு தான். பட் இது செயற்கையாக பண்ணுற எல்லாமே பாதிப்பு தானே, அதை விட விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க, க்ளவுட் இல்லை இல்லை, இந்த மேகங்கள் இல்லை இல்லை, மேகங்கள் இல்லாத இடத்துல இவங்களே செயற்கையாக மேகங்கள் அனுப்பி அதை பொழிய வைக்கிறாங்க. அதுதான் இங்கே பெரிய டேஞ்சராக மாறிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தொண்டையில் கிச்சு கிச்சு, தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னு இருந்த பார்த்தீங்களா, ஒரு 2 நாள், ஒரு போன மாதம் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டைமிங் இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, இது நம்ம இவ்வளோ வருஷமாக இங்கே இருந்திருக்கோம், இவ்வளோ வருஷமாக இதே கார்பரேஷன் வாட்டர் தான் குடிச்சிருக்கோம், பியூரிஃபைலாம் ஒன்றும் பண்ணி குடிக்கல, டேரெக்டாக வர கார்பரேஷன் வாட்டர் நம்ம குடிச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்க எல்லாருமே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணா சில கொஞ்சம் பணக்காரங்க வேணா அந்த ஃபில்டர் வாங்கி வைக்கிறது, இல்லை அக்வாஃபினா அந்த மாதிரி வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கி குடிப்பாங்க, அதை கேன் வாட்டர் வாங்கி கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த தண்ணி வந்து இப்போ ரீசன்ட் காலத்தில் ஏதோ ஒரு கலர்கள் மாறிக்கிட்டே இருக்குது, மஞ்சள், பச்சை, கருப்பு, இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு, வானவில் கலர்கள் மாதிரி வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் பல டைம் பார்த்தாச்சு. இந்த தண்ணி குடிய குடிய ஒவ்வொரு மாதிரி உடல் உபாதை வந்துகிட்ருக்கு, கோல்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், ஃபீவர் வரட்டாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்ருக்கு. நமக்கு இந்த ஃபீவரும் கோல்டும் வந்துச்சு, 2 டைம் வந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது, ஏன்னா இவ்வளோ நாள் காலங்களில் இல்லாதது இப்போ திடீர்னு நடக்குது. அப்படின்னா நம்ம பாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து ஒரு புதுவிதமான ஒரு வைரஸை அட்டாக் பண்ணுதோ, இல்லை புதுவிதமான ஒரு இந்த கிளைமேட் சேஞ்சிங் இருக்குல்ல, அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணும். அது என்ன சொல்ல, ரீஇன்ஜினியரிங்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து இப்போ ஒரு பிசி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும், கொஞ்சம் நேரம் நடக்கும், ஒரு 1 ஹவரில், இல்லை இப்போ இருக்க பிசியில் ரொம்ப ஸ்பீடாகவே பண்ணிடுறாங்க, ஒரு 1/2 ஹவர்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 15 நிமிஷம் லோடிங் ஆகிட்டே இருக்கும், அது அப்படியே ரீபூட் ஆகி மெதுவாக ரீபூட் ஆகி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாறும்ல. இப்படி தான் நம்மளுடைய பாடி செல்ஸும் நம்மளை ரீபூட் பண்ணோம். ஒரு சில தட்பவெப்பங்களுக்கு திடீர்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகி வித்தியாசமான ஒரு சீதோஷம் நிலைக்கு நம்ம உடம்பு போகும்போது கண்டிப்பாக அது இன்ஜினியரிங் அப்டேட்டிங் நடக்கும். இதே நம்ம பப்ஜியோட கனெக்ட் பண்ணி பேசலாம். இப்போ பப்ஜியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மெக்கானிக்கல் டூல் கொடுத்துருக்காங்க, அப்டேட்டில் ஒரு மாதிரி மெக்கானிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாடி வந்து நம்மளை அப்டேட் பண்ணக்கூடிய டைமிங்கில் இந்த மாதிரி உடல்களில் உபாதை நடக்கும், ஃபீவராக இருக்கட்டும், த்ரோட் பெயினாக இருக்கட்டும். இது ஏன் அப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, இது ரொம்ப நாளாக கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இது நான் இங்கேருந்து திருவண்ணாமலையில் நம்மளுடைய காண்டாக்டர் இருக்காரு, நம்ம நியூஸ் ரீடர் இருக்காப்புல, அந்த நியூஸ் ரீடர் நம்மளுக்கு என்ன சொன்னாப்புல அப்படின்னா, எனக்கும் இந்த மாதிரி இருக்குது, ஒரு 1 வீக்காக இருக்குது, இதுக்கப்புறம் அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன், ஓகே இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, பல இடங்களில் அது நடந்துட்டு இருக்கு. அவங்க ஊரில் இப்போ 2 நாளாக வந்து மலைகள் வந்து வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஆளுகளுக்கு வந்து தெரிஞ்சிடும்ல, அது நார்மல் ரெயினா இல்லை ஆர்டிஃபிஷியலாக இருக்கான்றது ஒரு வித்தியாசம் தெரியுங்க. இயற்கையாக போயிற மலைகளுக்கும் இவங்க இப்போ உருவாக்குற மலைகளுக்கும் ஒரு வித்தியாசம், சின்ன சிமிலர் வித்தியாசம் தெரியும். நான் ஆண்ட்ரிங்ஸ் விட்டு வெளியே வந்தோன்னு தான் எல்லாமே தெரியும், மித்த வீட்டில் எல்லாருமே மலை தான் அது. ஓகே,
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க யூனிக்கா கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம சயின்டிஸ்டா. அப்போஸ் முக்காவாசி ஆட்கள் 90-80% பேர் மெடிசன் எடுத்துட்டு தான் இருப்பானுங்க. ஏன்னா அவங்க உடம்பே ஒரு என்ன சொல்ற லேப் மாதிரி ஆயி போச்சு. ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி. இப்ப ரீசனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நோய் இந்த நோய் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க. ஃபீவர், த்ரோட் பெயின், ஜலதோஷம், இந்த உடல் வலி, சூடு, இந்த மாதிரி உடல் உபாதையில ஒரு குறிப்பிட்ட இந்த ஃபீவர் வந்தா என்ன நடக்குமோ அந்த இப்ப நமக்கு வந்துச்சுல இந்த தலைவலி, உடல் சூடு, கோல்டு, த்ரோட் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லா வைரஸுக்கும் சொல்றாங்க. மூளையை தின்னும் அப்பிப்பா, அது மூக்குக்குள்ள போகும் அப்பிப்பா, காதுக்குள்ள போகும் அப்பிப்பா, வேற வழியா வர, இந்த மாதிரி உங்க சொல்லக்கூடிய எல்லா கிருமிகளுக்கும் புது புது விதமான கிருமிகள், இறந்து போன கொரோனா திருப்பி உயிர்ப்பித்து வர கொரோனா கூட இதே சிம்டம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பேட்டர்ன் தெரியுது. இந்த எவால்வேஷன் நடக்குதுல்ல, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு நம்ம உடம்பு செட் ஆகும் போது நம்ம உடம்பு கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த அப்டேட் ஆகிறதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இந்த ஃபீவர், த்ரோட் பெயின், கோல்டு. ஓகேவா? இதுல வேற ஒரு விஷயம்லாம் இருக்கும், வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அத்தனை பேர் இருந்துட்டாங்க, அது வேற கணக்கு. நான் சொல்றது பொதுவா சொல்றேன், மேஜரா நடக்கிறது நிறைய பேருக்கு. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி த்ரோட் பெயின், இந்த மாதிரி ஃபீவர், திடீர்னு இப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். எந்தெந்த ஸ்டேட்ல நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பண்றீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் தெரியும் எல்லா இடத்துலயும் இது நடக்குதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்க இருந்து திருவண்ணாமலையில இது மாதிரி இருக்கு, அவருக்கு அதே ஒரு சேம் ரியாக்ஷன், எனக்கு இந்த சேம் ரியாக்ஷன். ஸோ மதுரை டு திருவண்ணாமலை, ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஊர்ல, சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரிலாம் இருக்குங்க, இப்படி இருக்கவங்க கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களும் அதை கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தெரிஞ்சுக்கலாம். இது ஓரளவுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து அறுவடை பண்ணுவாங்கல்ல நம்ம ஆட்கள், தெரியும்ல உங்களுக்கு, அதை வேற மாதிரி ஒரு பூம் பண்ணி அதை சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு, இந்த வைரஸ் வருது, அந்த வைரஸ் வருது, திருப்பி ஒரு வேக்சினை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொரோனா வேக்சின், பன்றி காய்ச்சல், டெங்கு கா ஃபீவர், இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு கொசு ஒருத்தர் பிடிச்சி வச்சிருந்தாப்ல, கொசுவை பிடிச்சி வச்சிருந்தா அதை எடுத்து ரெக்கையை தூக்கி கட்டுறாப்ல, அதில் 36 போட்டிருக்கு. அது கொசுல நம்பர் போட்டிருக்கு. ஏன்னா நம்பர் போட்டா கொசு என்ன பிறகு மணிக்கு இருக்கு? இது வந்து இந்த இவர் சொன்னாங்கல்ல பில்கேட்ஸ், பில்கேட்ஸ் வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சில இருந்து ஒரு சில கொசுக்களை வெளியே விட்டோம்னா இருக்க கொசுக்கள்லாம் எண்ணிக்கையை குறைச்சிரும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. ஆர்டிபிஷியலா இவங்க செயற்கையா உருவாக்கின ஒரு கொசுக்களை வெளியே விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபாரின் கண்ட்ரில போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல அது எந்த மாதிரி நடக்குது அப்படின்றது தெரியல. ஆனா இதே விஷயங்களை ரீசெண்டா ஒரு படம் பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த வெட்டிக்கல்ல வரும்ல, அது என்ன படம், சூர்யா நடிச்ச படம் தான், அன்றைய கணித்தால் சூர்யா சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு காப்பான் நினைக்கிறேன். காப்பான் வந்து வெட்டிக்கிளி வந்து ஒரு லேப்ல உருவாக்கி அனுப்பிடுவாங்க. இதே மாதிரி பல ஹாலிவுட் மூவிஸும் இருக்கு. ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து வெட்டிக்கிளிய மாடிஃபை பண்ணி அனுப்புவாங்க, எல்லா பயிர்களையும் அழிக்கும். ஆனா இவங்க உருவாக்கி கொடுத்துருப்பாங்க இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த ஃபுட்டு, அவங்க கொடுத்த ஃபுட்டு, அந்த விதைகள் அதெல்லாம் போட்டு வளர்த்துற பயிர்கள் எதுவுமே ஆகாது. இவன் தான் அந்த பயிருக்கான விதை கொடுக்குறான். அதாவது இவங்க கார்பரேட் கண்ட்ரோலுக்குள்ள இல்லாத ஒரு கூட்டங்கள் இருக்கும்ல, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இயற்கையே அவங்க பண்ற விவசாயத்தை அழிக்கிறதுக்காகவே செயற்கையா ஒரு வெட்டிக்கிளியை உருவாக்குறாங்க. அந்த வெட்டிக்கிளி இவனுடைய செயற்கையா உருவாக்கின பயிருக்கு ஒண்ணும் பண்ணாது, ஆனா இயற்கையா உருவாக்கின பயிரை சாப்பிடும். இது ஒரு ஒரு அடக்குமுறைன்னு வச்சுக்கோங்களேன். நேரடியா போய் நீங்க கண்ட்ரோல் பண்றதை விட ஒரு வெட்டிக்கிளி அனுப்பிட்டா நாங்க என்ன பண்றது, வெட்டிக்கிளி வந்துட்டு போயிருச்சு, அப்ப இவன் பயிரை மட்டும் சாப்பிடாது, அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த பயிரை வாங்குறதுக்கு இவன் நேரடியா போயிருவான். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ரோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த பயிர் வாங்குறதுக்கு, உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிசினஸ் நினைப்பீங்க, இது கிடையாது, இது வெறும் பிசினஸ் கண் துடைப்பு. வெளியே இருக்க பாக்குறவங்க வெறும் பிசினஸ் கண் துடைப்பு. ஆனா மறைமுகமா என்னமா, மக்களோட கண்ட்ரோல், ஃபுட்டு எவன் கண்ட்ரோல் பண்றானோ, வாட்டர் எவன் கண்ட்ரோல் பண்றானோ, அவன் தான் இங்க மோனோபொலி பண்ண முடியும், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இயற்கையா விளையக்கூடிய விவசாயத்தை, நம்ம இந்தியாவில் ஒரு முதுகெலும்புன்னு சொல்ற விவசாயத்தை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு போய் ஒருத்தர் மோனோபிலி பண்ணி கண்ட்ரோல் எடுத்துட்டான் அப்படின்னா இந்தியாவே அவன் கண்ட்ரோல் போகும்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? ஒரு கார்பரேட் கையில் ஒரு நாடே போச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கார்பரேட் என்ன பண்ணுவான், 1000 கோடி போடுறேன்னா 2000 கோடி எடுக்க தான் பார்ப்பான். அப்போ அந்த கார்பரேட் வந்து சேவையாக பண்ணிக்கிட்டு இருப்பான் நாட்டுக்கு. ஸோ அப்போ அந்த செயற்கை உரங்கள்லாம் கொண்டு வந்துட்டு முதல் கொஞ்சம் காசு கம்மியாக கொடுத்து இது பண்ணிட்டு சின்ன சின்ன சிறு சிறு விவசாயிகள்லாம் மொத்தமாக அழிச்சு விட்டு எல்லா எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு அவன் உள்ளே இறங்குவான். அரிசி ஒரு கிலோ வந்து 500 ரூபான்னு வச்சுக்கோமே, அது ஒரு கட்டத்துக்கு போக 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 அவன் பண்றதுதான் வேலை. இப்ப எப்படி ஜியோல நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு கஸ்டமர் கேரோட ஒரு ஆடியோ ரிலீஸ் வச்சு பார்த்துருப்பீங்க. ஜியோ கஸ்டமர் கேரோட பேசியிருந்தாரு, அது பேசியிருக்கமா என்ன சொல்லியிருந்தாரு, கால் பண்ணி பயங்கரமா பங்கம் பண்ணி வச்சிருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து ஃப்ரீயா கொடுத்தீங்க, ஃப்ரீயா கொடுத்துட்டு அப்படியே ஆட்கள்லாம் பிடிச்சிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு அவர் 5000 கோடிக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நாங்க இங்க மொய் பண்ணிட்டு இருக்கணும், அதாவது காசு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஜியோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
இதனால என்ன ஆயிடுச்சு, இந்த ஆடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நான் அவனுக்கு அது கார்பரேட் தானே, ஸோ இதே மாதிரி இவங்களும் பயிரை நாங்கள் விவசாயத்துக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி எல்லாருக்கும் நல்ல ஒரு அறுவடை பண்ணுறதுக்காக இருந்து அந்த நல்லா விளைச்சல் அடிக்கும் அப்படின்னா காசு கம்மியாக விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சான்னா செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக வித்துட்டு எல்லாமே காணாமல் போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி காணாமல் போதோ அந்த டைமிங்கில் இந்த இயற்கையாக இல்லாமல் செயற்கையை ஒரு உரம் வாங்குறீங்கல்ல, இந்த செயற்கையை விதை வாங்குறீங்கல்ல, அவன் மட்டும்தான் இருப்பான். எப்படி ஜியோ வந்து மற்ற இது நெட்ஒர்க்லாம் காலி பண்ணிச்சோ அதே மாதிரி காலி பண்ணிட்டு இப்போ அவைக்கிறதான வேலை. ஸோ அதே மாதிரி அந்த கார்பரேட்டும் பண்ணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு, இதுனாச்சும் பரவாயில்ல ஃபோனு, அது கார்பரேட் சாப்பிட்றதுக்கு பண்ணுச்சு அப்படின்னா அதை வைக்கிறதா வேலை. நீங்கள் இந்த ஒரு பயிரை போட்டு ஒரு கிலோ எடுக்கிற அரிசி 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்ததை 2000 ரூபா ஊத்தா கூட நீங்கள் வாங்கி தான் ஆகணும், ஏன்னா அது அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு? புரியுதா எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு தெரியுதா? இந்த கிளைமேட் வார் எப்படி போகும் புரியுதா உங்களுக்கு? இதில் அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா மனிதர்களை கண்ட்ரோல் இருக்கு, இதுதான் அல்டிமேட் கோலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளைமேட் வார் எங்கே போய் முடியும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் கொண்டு போய் இது இல்லைன்னா அவன் இல்லைன்னா நாம வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை கொண்டு போய் நிப்பாட்டுவங்கள. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட கை நின்று தான் நிற்கணும். சிப்பு பொறுத்துங்கன்னு சொல்லுவான், பொறுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட டீன்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, பார்த்திபன் எடுத்த படம், அது நேர்த்தான் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு நிறைய மெசேஜ்லாம் இருக்கு, அதில் அடுத்து பேசுவோம். அதே மாதிரி ஸ்பேஸ் 2001 ரிலீஸ் ஆனால் ஸ்பேஸ் ஓடியஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை வந்து டிகோட் பண்ண சொன்னாங்க. அது ரொம்ப மெயினான மேட்ரு, அதை பற்றி ஒரு குட்டி வீடியோ மாதிரி நம்ம அடுத்த வீடியோ பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோமே. ரொம்ப பெருசாக சொல்ல தேவையில்ல, அது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். மெயின் மேட்ரே அதான், அதை நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வார் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி மழை பெஞ்சு ஒரு மாதிரி த்ரோட் பெயினோ அந்த ஃபீவரோ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நடக்குது அப்படின்னா அது எந்த ஊரில் நடக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதுக்கு எதிராக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா மெயின் மெயின் கார்பரேட்டும் மெயின் மெயின் முதலாளர்கள் முக்கியமான தலைவர்களே அவங்க பக்கம் நிற்கும் போது சாதாரண மக்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவேர்னஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் செய்கிறத கொஞ்சம் பயப்படுவான். தப்பு பண்ணுறவனுக்கு முன்னாடியே நீ பண்ணுற தப்புடா அப்படின்னு கேள்வி கேட்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா தப்பு குறையும், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோனால பொறிச்சு பண்ணி இந்த கிளைமேட் வாரிங்க முடிக்க போகிறோமா கிடையவே கிடையாது. அதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சுருங்க, பெருசாக வரது சின்னதாக முடிச்சுக்கலாம்னு சொல்கிறேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆன்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நாங்கள் அழிச்சிருவோம் மார்ஃபியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.